வணக்கம் நண்பர்களே, ரித்விக் ரூஃபிங் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ எங்கேருந்து பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட வளையப்பட்டியில் இனியா பண்ணை வீடு, நம்மளோட வரதராஜன் ஐயா ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. வீரா அண்ணாவோட ஃபார்ம் ஹவுஸுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கேட்டில் மூங்கிலில் அழகாக க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடு சவாரி வண்டி, ரெண்டு வண்டிங்க, ஒரு வண்டி வெளியே போயிருக்குனாங்க. அந்த ரெண்டு வண்டிக்கும் உள்ளே பார்க் பண்ணிக்கிறக்காக ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்களுங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ப்ரொஃபைல் சீட்டு எல்லோ கலர், நம்மளோட ட்ரெடிஷ்னல் டைல் ரெட் கலர், இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லா ஷெட்டுமே போட்டிருந்தாங்களுங்க. லெஃப்ட் சைடு சிமெண்ட் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ரூமுங்க. அதுக்கு லெஃப்டில் நம்மளோட ஆர்வி டைல் எல்லோ கலர் வச்சு ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டுட்ருக்காங்களுங்க. இது வந்து நம்ம நைட் டைம் டின்னருக்கு இது இந்த ஷெட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் நிறையா வாழை மரம், நிறையா தென்னை மரங்க, மாமரம், பப்பாளி, வாழை, கொய்யா மரம் அப்படின்னு எல்லாமே நாட்டு காய்கறிகள், நாட்டு மரங்கள் தான் நிறையா இருந்துச்சுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம வந்து எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சிமெண்ட்லேயே சேர் மாதிரி போட்டிருந்தாங்களுங்க. அதுக்குள்ளே போனோம்னா எகெயின் நம்ம கேட்லிங்க மூங்கில் மரத்தை வச்சே பண்ணியிருந்தாங்களுங்க. கேட்டே சுற்றியும் நம்ம ஒன்றரைக்கு ஒன்றரை பைப் போட்டு அதுக்குள்ளே மூங்கில் மரத்தை வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒரு ஒரு மரத்தோட அந்த லீஃப் இருக்கிற டிராயிங் மாதிரியே வரைஞ்சிருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் செவுத்துலேயும் அழகாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அதுலேயும் க்ரியேட்டிவான டிராயிங் நாலு பக்கமே இருந்துச்சுங்க. ரெண்டு ஊஞ்சல் இருந்துச்சுங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மரத்துக்கட்டிலுங்க. மரத்துக்கட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மரத்துக்கட்டிலையும் அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுங்க. பேக் சைடு ஃபுல்லாக கொய்யா மரம், மாமரம் இருந்துச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒரு ஒரு டிராயிங், ஒவ்வொரு நம்ம அந்த எல்லோ கலர் செவுத்துலேயும் டிராயிங் வரைஞ்சிருந்தாங்க. கீழே ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்களுங்க. அங்கங்கே கரும்பும் இருந்துச்சுங்க. நம்ம உள்ளே போயிட்டு லெஃப்ட் எடுத்த உடனே புறாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ரூம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு சின்ன சின்ன குடில் இருந்துச்சுங்க. கீத்தில் போட்டிருந்தாங்களுங்க. அது ஒன்று பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் அந்த கட்டிலுக்கு வந்து கால் இல்லாத மாதிரி நாலு பக்கமுமே அந்த கட்டில் வந்து அந்த போஸ்ட்லேயே ஜாயின் பண்ணியிருந்தாங்களுங்க. பக்கத்துலேயே நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு இதில் டைனிங்க்கு வச்சுருந்தாங்களுங்க. ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. ஸோ இது வந்து அண்ணாவோட ஃபார்ம் ஹவுஸுங்க. அடுத்தது ஃபார்ம் ஹவுஸ் விசிட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா பக்கம் பச்சை பசையாக செடிகள் நிறையா இருந்துச்சுங்க. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் விசிட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக லைட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம நைட் டைம் பார்த்தா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களுங்க. நம்ம நைட் டைம் ஒரு தடவை போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து பண்ணலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் டைலுங்க, ப்ளஸ் எல்லோ கலரில் ஆர்வி டைல், எல்லோ கலர் ப்ரொஃபைல் சீட்டு, இந்த எல்லோ ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் டைல் ரெட் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அண்ணாவோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ அண்ணாவோட வீட்டில் என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவான பெயிண்டிங் எல்லாமே இருந்துச்சுங்க. நம்ம வந்து சிலம்பாட்டம், சேவல் கட்டு, ஜல்லிக்கட்டு, ரேக்லா, ரெண்டாவது வந்து ராட்டினம்ங்க, நம்ம பழங்கால முறையில் இருக்கிற அந்த நம்மளோட தமிழரோட ரொம்ப யுனிக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த பெயிண்டிங்கில் இருந்துச்சுங்க. ரைட் சைடு வந்து அண்ணாவுக்கு பிடிச்ச கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி இந்த கார் கலெக்ஷன் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான கார்ஸ் நிறையா நின்றுச்சுங்க. தார் நின்றுச்சுங்க, ஜீப்பு, அது பக்கத்தில் ஃபியட் பத்மினி நின்றுச்சுங்க, அம்பாஸ்டர் காருங்க, லான்சரு, பிஎம்டபிள்யூ, ஸ்கார்பியோ, ஸ்கோடா, அக்டோவியா அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லான கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த கார் கலெக்ஷன்ஸ் பார்க்கிங்க்கும் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லெஃப்டில் வந்து அண்ணாவோட வீடுங்க. அந்த வீட்டில் ட்ரெடிஷ்னல் டைல் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் வீடு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்களுங்க. அது பக்கத்துலேயே விவசாய பண்ணை இருந்துச்சுங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சிப்பிப்பாறை ரெண்டு பேர் இருந்தாங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். நம்ம உள்ளே என்ட்ரு ஆன உடனே நாட்டுக்கோழி நிறையா இருந்துச்சுங்க. மறுபடியும் இங்கே ரைட்டில் வந்து நிறையா சிந்து மாடெல்லாம் இருந்துச்சுங்க. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியும் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வால்லேயும் அந்த நாட்டு மாடு, அந்த மாட்டுக்கோட பேருங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டை பராமரிக்கிறவங்களோட நேமும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுங்க. எண்டில் லெஃப்ட் சைடில் எல்லோ கலர் ஷெட்டுங்க, ஃபுல்லாக ப்ரொஃபைல் சீட்டு போட்டு அது கீழே குதிரை இருந்துச்சுங்க. பிளாக் கலரில் ரெண்டு குதிரை இருந்துச்சுங்க.
கீழே ஃபுல்லாக எல்லோ கலர். ஒவ்வொரு குதிரைக்கு தனியாக ஒரு ஷெட்டுங்க, மாட்டுக்கு தனியாக, ஆடுகள்லாம் பராமரிக்கிற மாதிரி அதுக்கு தனிங்க, ஒரு காரி கண்ணுக்குட்டி இருந்துச்சுங்க அதுக்கு ஒரு தனி ஷெட் இருந்துச்சுங்க. இது ஒவ்வொரு ஷெட்டுக்கு முன்னாடியும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சுங்க. இது நைட் எஃபெக்ட்டுங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு விலங்கினங்களும் நம்மளோட வீட்டோட ஒரு அங்கமாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரதை பார்க்க முடிஞ்சுதுங்க. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய யோசித்து யோசித்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அண்ணா உங்கள் வீரா அண்ணா உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.